இவாலுவேட் யுவர் செல்ஃப் டூ. இது பேஜ் நம்பர் 135ல இருக்கிறத பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா பிடினா பிளாட்டினம், NO2னா நைட்ரிட்டோ, H2O இஸ் வாட்டர், ஆக்வா, NH3 இஸ் அமீன், பிஆர். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிற ஒரே மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிடி. சோ பிடி இஸ் ஃபார் பிளாட்டினம். இப்போ இந்த பிளாட்டினம் என்ன சார்ஜ்ல இருக்குது அப்படின்றத நம்ம எழுதணும். அதனால என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத நம்ம எழுதணும். லாஸ்டா எழுதுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பிளாட்டினம். இப்போ லிகான்ஸ், இப்போ நிறைய லிகான்ஸ் இருக்கு. இப்போ இதுல என்னென்ன லிகான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NO2 கொடுத்துருக்காங்க. NO2 இஸ் மைனஸ். திஸ் இஸ் என்ன லிகான் பார்த்தோன்னா ஆனயானிக் லிகாண்ட் ஆர் நெகட்டிவ் லிகாண்ட். திஸ் நெகட்டிவ் லிகாண்ட், சரியா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரிட்டோ. இப்போ இந்த NO2 நைட்ரிட்டோ இப்போ எதுல பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் பாண்டட் வித் N தான் இங்க பிளாட்டினம் கூட பாண்ட் ஆயிருக்கு. அதுவே ஓ வந்து பிளாட்டினம் கூட பாண்ட் ரெண்டு இருக்குல்ல, ஓ இருக்கு ஆம்பிடென்ட் லிகாண்ட், ஓ இருக்கு N இருக்கு. இப்போ ஓ பிளாட்டினம் கூட பாண்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இங்க நைட்ரிட்டோ போட்டு இங்க ஓ போடுவோம். இப்போ இங்க NO2 இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம், நைட்ரிட்டோ which is bonded with N. இது நம்ம ஸ்மால் லெட்டர் கே இதுவும் போட்டோம்னா என்ன அர்த்தம், இட் இஸ் பாண்டட் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் பாண்டட் வித் திஸ் பிளாட்டினம். இது ஒரு லிகாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் H2O. H2O இஸ் வாட்டர். இது வாட்டர் என்னன்னு பாத்தீங்களா, திஸ் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட், சரியா? இது நியூட்ரல் லிகாண்ட். இந்த நியூட்ரல் லிகாண்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் வி கால் இட் இஸ் ஆக்வா. கிளியரா? நெக்ஸ்ட் NH3 இருக்கு. NH3 என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ நியூட்ரல் லிகாண்ட், அமோனியா. அதை நம்ம என்ன நேம் பண்ணுவோம்னா அமைன் அப்படின்னு நேம் பண்ணுவோம். நியூ திஸ் இஸ் ஆல்சோ ஏ நியூட்ரல் லிகாண்ட். இது என்னன்னு பார்த்தோம்னா AMM, ரெண்டு எம் போடுவோம், சரியா? அமீன், AMINE அப்படின்னு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அமீன்ஸ் பார்ப்போம். இது AMMINE. So this is also a neutral ligand. Next, என்ன கேட்டிருக்காங்க, coordination entity. Coordination entity, coordination sphere என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், coordination entity. இப்ப பாருங்க, this is platinum, அப்புறமா NO2, அப்புறமா H2O, அப்புறமா NH3. சோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன சொல்லுவோம், குவார்டினேஷன் என்டைட்டி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க பிஆர் இருக்கு. சோ நமக்கு பிஆரோட சார்ஜ் என்னன்னு தெரியும், பிஆர் வில் பி மைனஸ். அப்போ இந்த குவார்டினேஷன் என்டைட்டி என்னவா இருக்கும், பிளஸ் ஆ இருக்கும், சிங்கிள் பிளஸ், சரியா? இங்க வந்து ரெண்டு பிஆர் இருந்ததுன்னா இங்க என்ன வந்திருக்கும், 2+ வந்திருக்கும். அப்போ நம்ம வெளியில என்ன இருப்போம், திஸ் இஸ் வாட் வி கால் இட் இஸ் பிரைமரி வேலன்சி. இந்த வெளியில என்ன இருப்போ அந்த அந்த எது சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்போம், அந்த வேலன்சிக்கு பொருத்த மட்டும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும். இப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம், இந்த கோஆர்டினேஷன் என்டைட்டி இட் இஸ் அண்ட் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், பிளஸ் இருக்கும் போது என்னது, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது ஃபுல்லா இதோட சார்ஜ் என்னன்னா பிளஸ். அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வெளியில என்ன இருக்குன்னு பொறுத்து. இப்போ வெளியில SO4 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், SO4 சார்ஜ் என்னது, 2-. அப்போ இந்த கோஆர்டினேஷனோட என்டைட்டியோட சார்ஜ் என்னவா இருக்கும், 2+ இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நியூட்ரலா இருக்கணும் சேர்ந்ததுன்னா, 2+ அண்ட் 2-. So this is coordination entity. Platinum, NO2, H2O, எல்லாமே ஒன்னொன்னு தான் இருக்கு. அமோனியா என்ன இருக்கு, ரெண்டு இருக்கு, NH3 ட்வைஸ் இருக்கு. ஓகே, NH3 ட்வைஸ். சோ இது ஃபுல்லா பிளஸ், கிளியரா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி இந்த பிளஸ் கண்டுபிடிச்சதுனால நம்ம இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பிளாட்டினம், பிளாட்டினம் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போ எக்ஸ் பிளஸ் NO2, NO2 எத்தனை இருக்கு, ஒரே ஒரு NO2 தானே இருக்கு.
NO2ன்றது என்னது? நியூட்ரல் லிகாண்ட். அப்போ அதோட சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா -1. அப்போ NO2 ஒன்னே ஒரு NO2 இருக்கு, அதோட சார்ஜ் என்னன்னா -1 பிளஸ் -1 சரியா? அப்போ இங்க ப்ராக்கெட்ல இருக்கும் போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன போடணும்? பிளஸ் தான் போடணும். H2O H2O ஒன்னே ஒன்னு இருக்கு, அது என்னது? நியூட்ரல் லிகாண்ட். அப்போ அது சார்ஜ் என்னது? 0. NO2 என்னது? நெகட்டிவ் லிகாண்ட். கிளியரா? நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ சார்ஜ் வந்து -1. H2O என்னது? நியூட்ரல் லிகாண்ட். அப்போ சார்ஜ் வந்து 0. நெக்ஸ்ட் அமீன் பிளஸ் போட்டு 1. NH3 என்னது? அதுவும் நியூட்ரல் லிகாண்ட், அதுவும் 0. தட் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ் என்டைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பிளஸ், சோ பிளஸ் 1. கிளியரா? இப்ப பாருங்க எக்ஸ் 1 × -1 இஸ் -1. இது என்னவாயிடும்? 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். தட் வில் பி ஈக்குவல் டு பிளஸ் 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -1 இந்த பக்கம் வந்தா தான என்ன ஆகும்? +2. சோ வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் ஹியர் இஸ் 2. அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? பிடி போட்டு நியூமர் ரோமன் நியூமர்ல 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? NO2 இஸ் அ நெகட்டிவ் லிகாண்ட், த சார்ஜ் வில் பி -1. அப்புறமா குவாடினேஷன் நம்பர். குவாடினேஷன் நம்பர் அப்படின்னா, சோ குவாடினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் தான். சி ஹியர் குவாடினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எத்தனை லிகான்ஸ் பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். குவாடினேஷன் நம்பர் ஆஃப் பிடி. சோ NO2 ஒரு லிகாண்ட், NO2ன்றது ஒரு லிகாண்டு. நெக்ஸ்ட் H2O ஒரு லிகாண்ட், H2O ஒரு லிகண்ட். அப்புறமா NH3ன்றது ஒரு லிகண்ட். இப்போ NH3 எத்தனை இருக்குன்னு பாருங்க, 2 NH3 இருக்கு. 2 அப்போ என்ன வரும்? 1 + 1 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. த குவாடினேஷன் நம்பர் ஆஃப் பிடி இஸ் 4. குவாடினேஷன் நம்பரையும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கக்கூடாது, சரியா? திஸ் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர்ன்றது என்னது? இதோட சார்ஜ். ஆனா குவாடினேஷன் நம்பர்ன்றது என்னது? எவ்வளவு பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. த குவாடினேஷன் நம்பர் ஆஃப் பிளாட்டினம் இஸ் 4. கிளியர்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல, இப்ப பிளாட்டினம், பிளாட்டினம் இருக்குல்ல, பிளாட்டினம் இது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பாருங்க, 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ நம்ம பிளாட்டினம் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்? பிளாட்டினம் இஸ் இன் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ பிடி போட்டு இங்க 2 போட்டு, சரியா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு போடணும். அதுதான் நான் பின்னாடி போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே.